இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேத்தே வந்து ஏற்கனவே வந்து அந்த பாண்டியன் பாப்பாவுக்கு மலேரியா, அதனால் வந்து இந்த ஹாலில் வந்து படுக்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி புது வீடு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம். அதனால் வந்து தனத்தோட அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னப்புறம் இவங்களும் வந்து அதுதான் சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேட போகிறாங்க. ஸோ வீடே மாற போகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய இடியா வந்து ஜனார்த்தனனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோவும் ஆல்ரெடி வந்துருச்சு. அவர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டாங்க. 2 மாதத்துக்கு அவர் ரெஸ்ட் எடுக்கணும், 2 மாதம் வேறு. ஸோ சீரியல் கணக்கில் ஒரு 4 மாதம் வரைக்கும் கூட அது ஓடும். 2 மாதத்துக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா, வந்து யார் என்னோடய தொழிலெலாம் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு வருத்தப்பட, அது எல்லாத்தையும் ஜீவா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு. சொன்னோடனே ஜீவாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம கூட வந்து நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து அவர் அவங்க மாமா கூட இருக்கிறதா முடிவு பண்ணுறாரு. அது நான் பார்த்துக்கிறேன் மாமன் கையெல்லாம் பிடிக்கிறாரு. இது இந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு போகுது, இது வந்து ஆக்சுவலாக உண்மையாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாதங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி எபிசோடு இது வரைக்கும் டிலே ஆயிருக்கு, வந்த உடனே அதனுடைய ரிவ்யூ வந்து கொடுத்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் பாண்டியன் ஷோ சீரியல் போகிறத பற்றியும் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.